இப்போ பிஜேபிக்கு என்ன குழப்பம்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்க 70 விழுக்காடு வந்து சாமி கும்பிட்றான். அதுல 69 விழுக்காடு தீவிரமா சாமி கும்பிட்றான். அவன் ஐயப்பன் கோயிலுக்கு போறான், முருகன் கோயிலுக்கு போறான், மொட்டை அடிக்கிறான். அவர் சொன்னார்ல தண்ணியை பிடிச்சி உறிஞ்சி குடிக்கிறான், எல்லாம் பண்றான், இவ்வளவு தீவிரமா இருக்கான். ஆனா அவன் பூரான் பெரியார சொன்னா கோபமாகறான். அதுதான் பிஜேபி குழப்பமே. என்னடா ஒரு ஆள் வந்து சாமி கூடாத காட்டு மிராண்டினாரு, செய்யாதன்னாரு, சிலை போட்டு உடைச்சாரு, அவரை பத்தி சொல்றோம் சொன்னா இவரை கோபுறான் இல்லையே அப்படின்னு இவனை நம்மளாவே ஆக்க முடியலையேங்கிறதா அவனுடைய பிரச்சனை. அப்ப இந்த பெரியார இந்த தலைமுறைக்கு புரியாதவனுக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கான்ல அவனுக்கு பெரியார் ஹீரோவா தான் இருக்காரு. அவனுக்கு ஒண்ணு புரியுது, பெரியார் வெறுமனை வந்து சாமி கும்பிட மட்டும் சொல்லலைன்னு அவனுக்கு தெரியுது. பெரியார் என்பது இப்படி இருந்த ஒருத்தர்றா அப்படின்னு இன்றைக்கு வர்ற தலைமுறைக்கு, படிக்காத தலைமுறை, இந்த தலைமுறை என்ன தலைமுறைனா கேட்கிற தலைமுறையா இருக்கு. எல்லாத்தையும் உடனே போன்ல தட்டும், உடனே பார்க்கணும். பொறுமை இல்லாத தலைமுறை, கூகுள் தலைமுறை, என்ன சொன்னால் உடனே கூகுள் தட்டி பார்க்கணும், உடனே பதில் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கும்போது கேட்கிற தலைமுறை. இந்த கேட்கிற தலைமுறைக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்.